கைஸ் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு செம்ம மூட் ஓட்டுறீங்க இருக்கு. ஒரு மீனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணவங்க தான் ஃபஸ்ட்டு பேசுவோம். ஏன்னா நான் வந்து அந்த வீடியோ போடும்போது ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து சொன்னார் என்கிட்ட, ப்ரோ இந்த மீனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி ரேட் வந்து 700 to 800 அப்படின்னு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கரெக்டாக ஆமாம் இடம் இது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம லைட்டாக இப்படி சிகிச்சிக்கணும் அப்படின்னா ஸோ வீட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு போகிறவங்க அழகாக வீட்டில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்தே கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கட் பண்ணும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் கையில் குட்டியாகவும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பாய்சன்லாம் இல்லை, லைட்டாக வலிக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தோலை வந்து அப்படியே தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டுருணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிம் வெட்டு மீனவன். கைஸ் இதுலருமே நீங்கள் ரொம்பவே ஈகராக கமெண்ட்ஸ் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் பற்றி நாங்கள் போட்டிருப்போம், எல்லாருமே செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ், செம்மையான ஒரு அன்பை கொடுத்துருந்தீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா, எங்கள் அப்பா பேசியிருப்பார் வீடியோவில், நானே எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட். ஸோ செம்மையாக அப்பா பேசியிருந்தார், ரியலி நானே வந்து அடே அந்த வீடியோ பேக் சைட் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே நானே அப்படியே அப்படியே நான் பேன் தான் பார்த்துருப்பேனோ, வேற லெவலில் பேசுகிறேன், ரொம்பலாம் அவுட் போட கிடையாது அப்படின்னு நானே பார்த்துருப்பேன். ஸோ செம்மையாக பேசியிருந்தாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் என் ஷாப் தேடி வந்து எல்லாருமே ஃபிஷ் வாங்கிட்டு போனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அதை சாப்பிட்டதும் நம்ம கீழே கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போமே தவிர இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அவுட் டு க்ளீன் த ஃபிஷ் அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்பா சொல்லியிருப்பதில் மனிதனோட இயல்பு எப்படியோ மேலே பார்க்க கரடு மோடாக இருப்பான், ஆனால் உள்ளே பார்த்தா மனசு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு இருப்பாரப்பா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மீனும். ஸோ அந்த மீனை காமிச்சிடலாம். லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து கட் பண்ணணும், அதுலேருந்து உள்ளே எப்படி எடுக்க போகிறோம், அதுவும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து இதை கட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் மீன் பார்க்க போகிறீங்க. ஒயிட் ஓவால் மீன் எப்படி இருக்குமோ அந்த ஒயிட் ஓவால் நார்மலாகவே ஒயிட்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன், இது கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் வாங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து இது எப்படி நான் கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் க்ளோஸ் அப் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம் இது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம லைட்டாக இப்படி கிழிச்சிக்கணும் அப்படின்னா இதை பாருங்கள், லைட்டாக இப்படி நம்ம கிழிச்சாலே வந்துடும் இந்த சிறப்பு மீன் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக சிறப்பு மீன் சொல்கிறத விட நம்ம ஜெகநாதன் அண்ணா அந்த வீடியோவில் வந்து சிறப்பு மீன் சொல்லியிருப்பார். ஸோ பார்த்தீங்களா மீன் அவ்வளோதான், நம்ம கட் பண்ண கட் பண்ண எப்படி வருது பாருங்கள், மீனோட ஸ்கின் எவ்வளோ ரஃப்பாக இருக்கும், ஆனால் உள்ள மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு போகிறவங்க அழகாக வீட்டில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் குத்தே கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கடைக்கு போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு நம்ம மீன் வெட்டுற கடையில் போனாலும் ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து இதை வந்து கிழிச்சி அப்புறம் தான் மீனை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் கட் பண்ணும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் கையில் குத்திக்காமல் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பாய்சன்லாம் இல்லை, லைட்டாக வலிக்கும் அவ்வளோதான். ஸோ அதனால் அனுபவம் தான் வீடியோக்காக நான் பொறுமையாக இழுத்துட்ருக்கேன் பாருங்க. மீனோட தோல் மீன் எப்படி இது வேறு லெவலில் இதாக, மீனோட ஸ்கின் இவ்வளோ தான். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, அது மேலே இருக்கிற ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒயிட்டாக இருக்கும், ஆனால் போக போல் லைட்டாக கருப்பாயிடும். ஸோ மீன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தோலை வந்து அப்படியே தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டுருணும். பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை. ஸோ இன்னும் ப்ராசஸ் இருக்குது எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஒரு கத்தி எடுத்துக்கலாம் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள், கீழே ஒரு பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அந்த பேப்பர் போட்டு குடல் வந்து கீழே படாத அளவுக்கு நம்ம அழகாக எடுத்து வெளியே போட்டுடலாம். மீன் செம்ம சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு கோடு போட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மீனோட கழிவுலாம் வரும், இதுதான் குடல் சொல்லுவோம்ல நம்ம, அந்த குடல்லாம் நம்ம அழகாக எடுத்துடலாம். நான் கையிலே எடுப்பேன் உங்களுக்காக தான், ஏன்னா எங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபிஷ் தான் எங்களுக்கு. ஸோ இது நான் வந்து யாராவது வீட்டுக்கு வாங்க வரவங்களாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அழகாக வந்து
வேலை இல்லை அப்படின்னா நாங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வேலை இருந்ததுன்னா அவங்க கடைக்கு தான் கொண்டு போகணும். ஸோ உள்ளேருந்து நீங்கள் இதெல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா பக்காவாக வாஷ் பண்ணணும். உள்ளே கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கழிவுலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். யாரும் அப்படி அந்த டைமுக்கு வந்துட்டிங்கன்னா கட் பண்ணி தர முடியலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைடில் இருக்கிற இந்த விங்ஸ்லாம் எடுத்துருமா, அந்த விங்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது மேஜ் ஃபஸ்ட்டு நம்ம மீன் தலையை வந்து தனியாக எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கிற அந்த விங்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க, அதை எடுத்தாலே வந்துடும். இங்கே பிடிச்சி இழுத்தினா கூட ஈஸியாக வந்துடும். அம்மா கட் பண்ணால் கரெக்டாக வெட்டுறாங்க, நம்மளுக்கு தான் வெட்ட வர மாட்டுது. கைஸ் நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷை. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இந்த கட்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வவ்வால் கட்டு சொல்லுவோம், செம்மையாக இருக்கும் அது. இந்த ஸ்லைஸில் எந்த மீன் இருந்தால் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகும். ஸோ முள் இல்லாத மீனில் மோஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மீனில் மோஸ்ட்டாக முள்ளே இருக்காது, நான் சாப்பிடும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனலாக வந்து நம்ம கலர்ஃபுல்லான ஒரு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அஞ்சலி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு, அஞ்சலி மசாலா, கருவேப்பிலை, லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டு லைட்டாக வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் கண்ட மசாலா போடக்கூடாது. ஸோ நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த அஞ்சலி மசாலாவுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் வந்து இப்போல்லாம் ஃபுல்லாக ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே வந்து அஞ்சலி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதோடய டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மசாலாவே வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஸோ கடைசியாக வந்து ரெண்டு பூண்டை வந்து நல்லா இடித்து அதில் போட்டுக்கலாம். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, மசாலா போட்டு நல்லா செம்மையாக பண்ணி வச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நம்ம வந்து ஃபயர் ரூட்டில் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு. ஏன்னா ஃபயர் ரூட்னாலே வந்து ஓவராலாக ஒவ்வொரு சைடாக எல்லா சைடுமே வந்து மீன் நல்லா வந்து வெந்துடும் சீக்கிரமாக. அதனால் வந்து மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஃபயர் ரூட்டில் தான் மொட்டை மாதிரி உட்காந்து செஞ்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிஷ் நம்ம போட்டாச்சு. கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒரு சைடு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளை திருப்பி போட்டுடலாம் பார்த்தீங்களா. மீன் இதுக்கே எந்த அளவுக்கு நல்லா புட்டிக்கிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு மீன் செம்ம சாஃப்டாக இருக்கும். செம்மையாக வெந்திருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக வெந்திருக்கு மீன். மசாலா கோட்டிங் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செம்மையாக வெந்திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபிஷ்ஷு. மீன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் வடிட்டோம். வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பிகைண்ட் த கேமரா தங்கச்சி ஒரு மீன் எடுத்து அழகாக சுட்டு அதுவே எனக்கு தராமல் நான் ரிவ்யூ பண்ண மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா. எப்படியாப்பட்டாலும் திரும்பினா நீங்களாம் அதான் தீபக் இல்லாத இடத்த நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும். ஓகே அச்சு நாக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. நீ கேமரா கொஞ்சம் செக் பண்ண பார்த்தெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக போவோம். ஏன்னா எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. சாப்பிட்டு பக்கத்துட்டு ஓட்டு மேலே போகிறதே பொழப்பாக வச்சுருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து எப்படி நான் வந்து அதை உரிச்சிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ மீன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சு நான் லெமனை புரிஞ்சிக்கிட்டு.
ஸோ லெமன் நல்லா புரிஞ்சிக்கலாம். ஃபிஷ்ஷில் வந்து லெமனை வந்து நல்லா கொஞ்சம் குளிப்பாட்டிட்டு, ஸோ ஃபிஷ்ஷு நான் ஃபஸ்ட்டு பைட்டு. ஸோ இந்த மீன் நான் ஃபுல்லாக சாப்பிட்றோம், முள்ளே இருக்காது பாருங்க கைஸ். ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு செம்ம மூத்த ஓட்டுறீங்க இருக்கு. ஆஹா, அப்படியே பாருங்க, அவ்வளோதான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சென்ட்ரு முள்ளு மட்டும்தான் இருக்கும் மீனில், ஸோ அது கூட அந்த அளவுக்கு ஒன்றும் ஹார்டாக இருக்காது. இந்த மீன் ஏன் ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படின்னா, அதுக்கு நடுவில் முள்ளை நான் காமிக்கணும் அதனால தான். ஸோ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு முள்ளு தான் வரும் மீனில், கண்டிப்பாக உங்கள் பாப்பாவுக்கு உங்கள் வீட்டில் இந்த முள்ளுக்கு பயந்து சாப்பிட்றோம் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷோட சைஸும் ஒரு மீன் ஒரு கிலோ வரும். மீன் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 180, 190, 200 இந்த மாதிரி தான் ஒரு கிலோ வரும். ஸோ கண்டிப்பாக லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், கண்டிப்பாக என்னோடய ஷாப் தான், கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் இன்னும் முக்கியமாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் எப்படி வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ மவுத் வாட்டரிங்காக இருக்குது எனக்கு, இன்னொரு மீன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் சரியா. ஆஹா ஆஹா, அப்படியே பேக்ரவுண்டில் இதுக்கு ஒரு மியூசிக் போடணும்னு வச்சுக்கேன், என்ன அழகு, எத்தனை அழகு. இந்த மியூசிக் போடணும்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் செம்மையாக இருக்குது மீன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதுதான். மோஸ்ட்டாக உங்கள் ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது இந்த ஃபிஷ்ஷு. இது மட்டும்தானே உங்களுக்கு இன்னும் நாலு பார்க்கலாம். நான் புட்டு கூட காட்டுறேங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். மீன் ரொம்ப சாஃப்டாக தான் நான் போடுறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் மீன், செம்ம சாஃப்டாக இருக்கும் மீன் இது. ஸோ அப்படியே சாப்பிட்றலாம். லெமன் வேறு போட்டு சாப்பிட்டோமா, இன்னும் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஃபிஷ் ஃப்ரைலே வந்து முக்கியமான பார்ட் எதுனா, எனக்கு பிடிச்ச பார்ட்டு இந்த பார்ட்டு தான். இங்கே பாருங்கள், இந்த மசாலாலாம் ஒரே இடமா சேர்ந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாகிடும். அந்த இடத்த மட்டும் இப்படி எடுத்து அந்த ஸ்கின்னு, மோஸ்ட்டாக அந்த ஸ்கின்ல தான் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டி ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும். சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க. ஆஹா, அந்த தீஞ்சி போயிடும் பார்த்தீங்கன்னா லைட்டாக. அந்த தீஞ்சி போன அந்த ஃப்ளேவர் வந்து எங்கே கிடைக்குன்னா அந்த ஸ்கின்ல தான் கிடைக்கும், மீனோட வால்லையும் கிடைக்கும். ஏன்னா சீக்கிரமாக அதெல்லாம் வந்து கருகிடும். அதனால் அந்த டேஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ முள் இவ்வளோதான், முள் மீனில் முள் சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ வந்து பேசலாம் வாங்க. கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபிஷ் சாப்பிட்டோம், லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு. நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு மீன் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் வீடியோ நான் இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்பா பேசியிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனநாதன், அந்த நம்ம கஸ்டமர், நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவர், அவங்க பேர குழந்தை தான் வாங்கிட்டு போவார் சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்தார், நான் நினச்சே பார்க்கல அந்தளவுக்கு சூப்பராக பேசுவார் அப்படின்ட்டு சூப்பராக பேசியிருந்தாங்க. நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அந்தளவுக்கு ஒரு ஒரு மீனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு அதை பேசணும். ஏன்னா நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், நாங்களே சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் தான் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு, அதுவும் அந்த ரெகுலர் கஸ்டமர் ஏன் நான் அவரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சின்னோண்டு 5 வயசு பாப்பா தான் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து பெரியவங்க பாப்பா எல்லாம் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டாங்க, ஃபிஷ்ஷே பிடிக்காதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட கண்டிப்பாக அவங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஃபிஷ்ஷு. ஸோ ஏன் இவ்வளோ நான் பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன் ஷாப்புனாலலாம் கிடையாது, கண்டிப்பாக நல்ல நல்ல பொருளை நீங்கள் சாப்பிட்ணும், விலை கம்மியாக சாப்பிட்ணும். நான் வந்து அந்த வீடியோ போடும்போது ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறதுன்னு சொன்னார் என்கிட்ட, ப்ரோ இந்த மீனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி ரேட் வந்து 700 to 800 அப்படின்னாரு. ஐயா ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு, என்னடா அப்பா அவ்வளோ ரேட்டாக. நம்ம வந்து 190 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 200 சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கம்மி பார்த்தீங்கன்னா 160 சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 200 நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே மீன் இந்த மீன் ரேட்டு போனதில்லை அப்படின்னும் போது, வெளியூரில் நம்ம சென்னை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமாக போகுதுன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடல் சார்ந்த பகுதி இல்லாத இடம்ல, அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரேட் ஹெவியாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக எங்கள் அம்மாவே சாப்பிட மாட்டாங்க இந்த மீன், ஏன்னா நாங்கள் செருப்பு மீன் செருப்பு மீன் சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து செருப்பா அப்படின்னும் போது வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவே சாப்பிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க.
செம்மையாக இருக்குன்ட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்களாம் சாப்பிடுவோம் அடிக்கடி, அப்பா நாங்களாம் சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும் மீன். அந்த பேர் தாங்க ப்ராப்ளமே, செருப்பு மீன். ஆனால் வந்து ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்ஸ்டீட் ஆஃப் வவ்வால் அதுக்கு பதில் வந்து வவ்வாலுக்கு பதில் நாங்கள் இந்த மீனை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். காக்கா வருது இப்போ மீன் அங்கே இருக்குது, தூக்கின்னு போயிடுவோம் அப்புறம். ஸோ அதனால் வவ்வால் மீன் லைக் பண்ணி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் லைக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா யாருமே வந்து அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் சாப்பிட்ணும்னு அவசியமே கிடையாது. வவ்வால் மீன் கூட ஏன் அவ்வளோ ரேட்டாக போகுது அப்படின்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் போகுது, வெளியூர் எவ்வளோ ரேட்டு போதோ அது வந்து இங்கே மேலே 10 ரூபாய் 20 ரூபா வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து நல்ல நல்ல மீன்லாம் நான் கொடுக்குறேன் வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி அப்போ தான் அப்டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் வரும். ஸோ இதுக்கு நான் சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ நம்ம அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்களும் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை பார்பிக்யூ ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாவது ஒரு சிக்கனு அந்த மாதிரிலாம் பார்பிக்யூ ஷூட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கேங்காக ஒரு பார்ட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கரெக்டாக? ஆமாம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பேராக வீட்டில் பெரியவங்க பெருசு சிறுசுலாம் வந்து உட்கார வச்சு ஒரு ஆர்டர் போட்டு ஒரு மீட்டிங் வச்சேன் அப்படின்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபிஷ் சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் காசு மேட் ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் நான் போடுறேன், ஃபோன் நம்பர் சத்தியமாக நான் போட மாட்டேன், ஏன்னா நான் வந்து அவ்வளோ கிளியராக லொக்கேஷன் நான் போட்டுருவேன். ஆனால் அப்போ கூட எல்லோரும் ஃபோன் பண்ணி ப்ரோ எங்கே வரணும்னு கேட்குறீங்க. நான் கரெக்டாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எங்கே வரணும்னா காசிமேடு நியூ மார்க்கெட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து 17th லேம்ப் போஸ்ட் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒன்று, இப்போ கொரோனா டைமால் நாங்கள் வந்து அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கோம். இப்போ வந்து கொரோனா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு முன்னாடி போயிடும், முன்ன பின்ன தான் வந்து ஷாப் இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா கூட அந்த லேம்ப் போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து ஒரு 12லேருந்து ஒரு 15-17க்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் இருப்போம். ஸோ எங்கள்கிட்ட தான் வாங்கணும் இல்லை, அங்கே இருக்க என்னோடய வியாபாரிங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டோனா வாங்கலாம். ஸோ இங்கே எல்லாருமே ஒரே ப்ரைஸ் தான், இப்போ எங்கிட்ட 180னா அவங்ககிட்ட 190, 190னா 190, எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மார்க்கெட் தான் அங்கே. ஸோ அதனால் வீடியோ முடிஞ்சிச்சு, ரொம்ப பேசணும். ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் காசு மெடிஃபிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ ஆன் எ கிரேட் வீடியோ. பை பை கைஸ்.